இது ஒரு உண்மை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் யூவர்ஸ். 1990 டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் டைம். இது 20 வயதான லினே மற்றும் அவங்களுடைய தங்கச்சியான 16 வயதான ட்ரிஸ் இவங்க இரண்டு பேருமே ஹாலிடேக்கு எங்க போகலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உட்டால் இருக்கிற அவங்களுடைய ஃபேமிலி கேபினுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆக்சுவலா அந்த கேபினுக்கு போனா ரொம்பவே அமைதியா இருக்கலாம். எப்பவெல்லாம் இந்த உலகத்துக்கிட்ட இருந்து ஒதுங்கி அமைதியா இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களோ இவங்களுடைய ஃபேவரட்டான பிளேஸே அந்த கேபின் தான். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க கற்பனை கூட செஞ்சு பார்க்காத மிக கொடூரமான பயங்கரங்கள் நடக்க போற இடமா அது மாற போகுது. அந்த கேபின்குள்ள இரக்கமற்ற கொலையாளிகள் அந்த கேபின்குள்ள இருக்கிற கிஃப்ட் பேக்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சு பார்த்துட்டு அதை வீடியோவா எடுத்துட்டு வெளியே போன ஃபேமிலி திரும்ப வர்றதுக்காக கேபின்குள்ள படுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேபின் தனியா இருக்கிறது மட்டும் இல்லாம மலைப்பகுதிக்கு ரொம்பவே உள்ள ரொம்பவே டீப்பா இருக்கு. மெயின் ரோட்ல இருந்து 5 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள உள்ள தள்ளிதான் இருக்கு. அந்த மாதிரியான இந்த கேபின்ல ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. ஆல்சோ மொபைல் நெட்ஒர்க்கும் அங்க கிடைக்காது. சோ இந்த கேபின்ல தங்க போன அந்த ஃபேமிலிக்கு நடந்த பயங்கரமான நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோவில் சொல்கிற யூடியூப்பில் காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவேன். டெலகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த கேபின் ரொம்பவே ஐசோலேட்டட் பிளேஸ்ல இருப்பதால வின்டர் டைம்ல எல்லாமே ஸ்னோ மொபைல்ஸ் வச்சு மட்டும்தான் அந்த கேபினுக்கு போக முடியும். அதே போல இது ஒரு கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கறதால லினேவுடைய அம்மா மற்றும் பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹாலிடேவை இந்த கேபின்ல தான் நம்மளுடைய ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு ஏற்கனவே அந்த கேபினுக்கு போய் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே வச்சு அதற்கு கீழே கிஃப்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு December 22 பக்கத்துல இருக்கிற சால்ட் லேக் சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுற சிட்டிக்கு ஷாப்பிங் பண்றதுக்காக அங்க வந்திருந்தாங்க. அப்படி அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு அந்த கேபின்ல திருடர்கள் வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் கூட அப்ப தோணி இருக்காது. இவங்க யாருக்குமே தெரியாது ரெண்டு ரொம்பவே டேஞ்சரஸான கிரிமினல்ஸ் கரெக்டா அதை தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது. ஷாப்பிங் முடிச்சுட்டு கேபினுக்கு திரும்ப வந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல அங்க கேபின்குள்ள இரண்டு இரக்கமற்ற கொலையாளிகள் உள்ள இவங்க ஆல்ரெடி வச்சிருந்த கிஃப்ட் பேக் எல்லாமே பிரிச்சு பார்த்துட்டு அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டு வெளியே போன ஃபேமிலி திரும்ப வர்றதுக்காக கேபின்குள்ள படுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு மத்தியான டைம் இருக்கும். இது எதுவுமே தெரியாம 20 வயதான லினே அவங்களுடைய அம்மா கே மற்றும் பாட்டி பெத் இந்த மூணு பேருமே முதல்ல அந்த கேபின்குள்ள போறாங்க. உள்ள போன உடனே லினே அந்த கேபின்குள்ள இருந்த வாஷ்பேசன்ல வர சுடு தண்ணியில தன்னுடைய கையை கழுவிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய கண்ணுக்கு சைட்ல யாரோ ஒருத்தர் கார்னர்ல நிக்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஏதோ ஒரு உருவம் அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி தெரியுது. முதல்ல லினே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது இன்னைக்கு கேபினுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கசினா இருக்கும் நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருந்து திடீர்னு கையில கன்னோட ஒரு அடையாளம் தெரியாத நபர் தனக்கு முன்னாடி வந்து நிக்கும் பொழுது லினேவுடைய இதயமே நின்னு போகிற மாதிரி ஆகுது.
கரெக்டா அதே நேரத்துல லினேவுடைய அம்மா மற்றும் பாட்டி அங்க சீனுக்கு வராங்க. அப்போ அங்க பெட்ரூம்குள்ள இருந்து லினேவுடைய அப்பாவுடைய ஸ்வெட்ஷர்ட் போட்டுட்டு கையில கன்னோட இன்னொரு நபர் வெளியே வரான். இத பார்த்த உடனே ஓகே, இந்த நபர்கள் கொள்ளையடிக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு லினேவுடைய அம்மா கே அந்த நபர்கள் கிட்ட, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு போங்க, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம், தயவு செஞ்சு எங்களை மட்டும் எதுவும் பண்ணிராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்லி முடிச்ச உடனே அதற்கான ரெஸ்பான்ஸா அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் தான் வச்சிருக்கிற கன் எடுத்து கே ஷூட் பண்ணி கொலை பண்றான். அவங்க அம்மா ஷூட் பண்ணப்பட்டு கீழே விழுகிறத பயத்தோட நடுக்கத்தோட எதுவுமே பண்ண முடியாம பாத்துட்டு இருந்தாங்க லினே. அந்த காட்சியிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ளேயே அதற்கு அடுத்தது அவங்களுடைய பாட்டியுடைய தலையிலேயே ஷூட் பண்ணி கொள்றாங்க அந்த கில்லர்ஸ். 76 வயதான பெத் கடைசியா அவங்களுடைய மூச்சை இழுத்து விட்டுட்டு இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த கேபின் முழுவதுமே அமைதியா மாற ஆரம்பிக்குது. உடனடியா லினே தயவு செஞ்சு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு கத்தி கதர்றாங்க. ஆனா அவங்களுடைய அம்மா பாட்டி இரண்டு பேர்த்துடைய உடல்களையுமே பால்கனியில தூக்கி வீசுறாங்க அந்த கில்லர்ஸ். அப்ப அந்த இரண்டு கில்லர்ஸ்ல ஒருத்தன் பாத்ரூம்ல போய் வாமிட் பண்ணிருக்கான். மேலும் திஸ் இஸ் சிக், திஸ் இஸ் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ லினேவுடைய எண்ணங்கள் எல்லாமே அடுத்தது எந்த நிமிடத்துல வேணாலுமே தன்னுடைய தந்தை மற்றும் தன்னுடைய தங்கச்சி இந்த கேபினுக்கு வருவாங்க அப்படிங்கறத நினைச்சு கவலைப்பட்டு இருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே ஸ்னோமொபைல் ஒன்னு அங்க வர்ற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட கில்லர்ஸ்ல ஒருத்தன் லினேவுடைய பின்னாடி நின்று துப்பாக்கியை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். லினேவுடைய அப்பா ரோல்ஃப் மற்றும் லினேவுடைய தங்கச்சி ட்ரிஷ் இரண்டு பேருமே அந்த ஸ்னோ மொபைல் இருந்து இறங்கின உடனே இந்த இரண்டு பேர்ல ஒருத்தனால கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டி கேபின்குள்ள கூட்டிட்டு வரப்படுறாங்க. உள்ள போன உடனே அங்க தன்னுடைய பெரிய பொண்ணு லினேவை பார்த்த உடனே அங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத கணிச்சிடுறாரு ரோல்ஃப். இந்நாட்கள்ல லினே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய அப்பா அங்க வந்ததுமே நாங்க இரண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டோம், கண்கள்ல கண்ணீரை பார்த்த உடனே அங்க என்னுடைய பாட்டிக்கும் அம்மாவுக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இரண்டு கில்லர்ஸுமே ரோல்ஃப் கிட்ட பணத்தை கேட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரோல்ஃப் தன்னுடைய பாக்கெட்ல இருந்த எல்லா பணத்தையும் எடுத்து கீழே போடுறாரு. அதற்கு பிறகு அந்த இரண்டு பேர்ல ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட அவனை ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த இன்னொருத்தனும் ஷூட் பண்ணாம ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். ஸோ ஷூட் பண்ண சொன்ன லினேவை மிரட்டிட்டு இருந்த அவனே தன் கிட்ட இருந்த கன்னை வச்சு ரோல்ஃபை ஷூட் பண்றான். இரண்டு முறை மிஸ் ஆகுது. ஆனா மூன்றாவது முறை ரோல்ஃபுடைய முகத்திலேயே புல்லட் படுது. ரோல்ஃப் சுருண்டு தரையில விழுகிறாரு. தன்னுடைய அப்பா கொல்லப்படுவதை பார்த்த அந்த இரண்டு பெண்களுமே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த கேபின்குள்ள ஸ்னோ மொபைலுக்காக வைக்கப்பட்டிருந்த பெட்ரோல் எல்லாத்தையுமே எடுத்து கேபின் முழுவதுமே ஊற்றி அந்த கேபினுக்கு தீ வச்சுட்டு அவங்களுடைய ஸ்னோ மொபைல்ஸ்லயே கில்லர் அதை ஓட்ட அந்த பொண்ணுகளை பின்னாடி அமைதியா உட்கார சொல்லி மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அந்த கில்லர்ஸ். இப்ப நடந்ததுலேருந்து நீங்க பார்க்கும் பொழுது ரோல்ஃப ஷூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் மேபி அந்த இன்னொருத்தனால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கலாம். அந்த சிச்சுவேஷன்ல அவனால எதுவுமே பண்ண முடியாம இருந்திருக்கலாம். சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் வெறும் திருட மட்டும்தான் வந்திருக்கான் அப்படின்னாலுமே அங்க எதிர்பாராத விதமா கொலை நடந்தாலும் அதை அவன் பண்ணல அப்படின்னாலுமே இரண்டு பேருக்கு மேலையுமே தான் வழக்கு போகும். இப்போ அந்த ஸ்னோ மொபைல்ஸ்ல அந்த ரிமோட்டான ஏரியால அந்த கில்லர்ஸ்க்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு போயிட்டு இருந்த அந்த பெண்களுக்கு பல யோசனைகள் பல எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது. எப்படி இந்த கில்லர்ஸ் ஒருவேளை நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இவரையுமே இந்த கில்லர்ஸ் கொன்றுவாங்க அப்படின்னு அவருக்கு பதில் சொல்லாம அவரை இக்னோர் பண்ணிட்டு கண்டுக்காம போறாங்க. இப்ப அந்த கில்லர்ஸ் மெயின் ரோடுக்கு ரீச் ஆகுறாங்க. அங்கதான் இவங்களுடைய ஃபேமிலி கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த கார்ல நாலு பேருமே ஏறி அங்கிருந்து வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. இது அங்க பாத்துட்டு இருந்த ராண்டிக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சோ ராண்டி அந்த காரை பார்த்து சத்தம் போறாரு, தன்னுடைய கைகளை அசைச்சு அந்த காரை நிப்பாட்ட சொல்றாரு. ஆனா அப்பவுமே அந்த கார்குள்ள இருந்த இரண்டு பெண்களுமே இவரை கண்டுக்காம போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அதே நேரத்துல இப்ப இன்னொரு ஸ்னோ மொபைல் ஒன்னு அவருக்கு பின்னாடி
இருந்து வர சத்தம் அவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. தூரத்துல அதை பார்த்த உடனே அந்த ஸ்னோமொபைல ஓட்டிட்டு வர நபர் எந்த ஒரு வார்ம் கிளோத்ஸுமே இல்லாம ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லாம வர்றத பாக்குறாரு. ஆனா பக்கத்துல வர வரதான் தெரியுது அந்த நபருடைய முகம் பெருசா வீங்கி இருந்திருக்கு, முகம் முழுவதுமே ரத்தமா இருந்திருக்கு. அது வேற யாரும் இல்ல, இவருடைய பிரதர் ரோல்ஃப். எஸ், ரோல்ஃப் இன்னும் சாகல, உயிரோட தான் இருந்திருக்காரு. சுடப்பட்டு கீழே விழுகிறப்ப இறந்த மாதிரி நடிச்சிருந்திருக்காரு. அதற்கு பிறகு தீ வைக்கப்பட்ட அந்த கேபின்ல தன்னுடைய டிரெஸ் முழுவதுமே தீ பிடிச்சிருக்கு. அதை கலட்டி வீசிட்டு எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு தன்னுடைய பொண்ணுகளை காப்பாத்த கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ரேண்டி கிட்ட வந்த உடனே தன்னுடைய ஒய்ஃப் கொல்லப்பட்டது, தன்னுடைய பொண்ணுக கடத்தப்பட்டது அப்படின்னு பேச முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையுமே சொல்றாரு. ரேண்டி உடனடியா இவரை தன்னுடைய கார்ல ஏத்திட்டு முன்னாடி போன அந்த கார் போன வழியிலேயே போக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல 911 ட்ரை பண்ணிட்டே போறாங்க. ஆனா அங்க மொபைல் நெட்வொர்க் இல்லாம இருந்திருக்கு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு முன்னாடி போன அந்த காரை பாக்குறாங்க. அதே நேரத்துல மொபைல் நெட்வொர்க்கும் கிடைக்குது. சோ உடனடியா 911 கால் பண்ணி தாங்க இந்த மாதிரியான ஒரு ஆபத்துல இருக்கிறதாகவும் இவங்களுடைய லொகேஷனையும் கிளியரா சொல்றாரு. மேலும் உடனடியா ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றாரு. எமர்ஜென்சி ஆபரேட்டருமே எங்களுடைய போலீஸ் டீம் அங்க பக்கத்துல தான் இருக்காங்க, சீக்கிரமா வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு சில நிமிடங்கள்ல போலீஸ் காரும் அங்க வருது. கிறிஸ் மற்றும் லினேவை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிற அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கார் 150 கிலோமீட்டருக்கும் மேல வேகத்துல போக ஆரம்பிக்குது. உள்ள உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பெண்கள் நம்மளை காப்பாத்த போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டாலுமே அடுத்த சில நொடிகள்ல வேகமா போயிட்டு இருந்த அந்த கார் ரோட்ல இருந்து விலகி ஆக்சிடென்ட் ஆகுது. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த காரை சுற்றி வளைக்கிறாங்க. அதிர்ஷ்டவசமா யாருக்கும் எதுவுமே ஆகல. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கில்லர்ஸ் இரண்டு பேரையுமே தங்களுடைய தலைக்கு பின்னாடி தங்களுடைய கைகளை கட்டிட்டு முட்டி போட சொல்றாங்க. போலீஸால காப்பாற்றப்பட்ட ட்ரிஸ் மற்றும் லினே தன்னுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே அந்த கேபின்ல கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா தன்னுடைய அப்பா இனிமே சாகல, தங்களை காப்பாத்தினதே அவர்தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரோல்ஃப் ஹெலிகாப்டர் மூலமா ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்படுறாரு. அதே நேரத்துல போலீஸ் அங்க கேபினுக்கு போய் பாக்குறாங்க, இன்னுமே தீ அங்க எரிஞ்சிட்டு தான் இருந்திருக்கு. அங்க லினேவுடைய அம்மா மற்றும் பாட்டியுடைய இறந்த உடல்களை கண்டுபிடிச்சு அங்கிருந்து வெளியெடுத்துட்டு வராங்க. மேலும் கேபின்குள்ள இருந்த எல்லா எவிடன்ஸையுமே கலெக்ட் பண்றாங்க. முக்கியமா வீடியோ கேமரால ரெக்கார்ட் ஆகியிருந்த வீடியோவை கலெக்ட் பண்றாங்க. அப்பதான் தெரியுது இந்த கில்லர்ஸ் வெறும் ராபரிக்காக மட்டும் இதை பண்ணல, இந்த ஃபேமிலி இந்த கேபின்ல இருக்கிறத பார்த்து பிளான் பண்ணி தான் கொலை பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கறது புரியுது. இந்த ஃபேமிலி வெளியே போயிருக்கும் பொழுது அந்த கேபின்குள்ள நுழைஞ்சு அவங்க சமைச்சு வச்சிருந்த ஃபுட் எல்லாமே சாப்பிட்டு அவங்க வாங்கி வச்சிருந்த கிறிஸ்துமஸ் கிஃப்ட் எல்லாமே ஓபன் பண்ணிட்டு இந்த ஃபேமிலி திரும்ப வந்தாங்க அப்படின்னா அவங்களை அட்டாக் பண்றதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்ட கில்லர்ஸ் வான் லெஸ்டர் டெய்லர் மற்றும் எட்வர்ட் ஸ்டீவன் டெலி அப்படிங்கறதும் இவங்க இரண்டு பேருமே ஆல்ரெடி திருட்டு குற்றத்திற்காக ஜெயில இருந்திருந்தாங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. ஹாஸ்பிட்டல் இருந்து குணமான ரோல் தன்னுடைய மகள்களை காப்பாற்ற தன்னுடைய உயிரை கொடுத்து போராடியதால ஒரு ஹீரோவா கொண்டாடப்படுறாரு. அதற்கு பிறகு 18 வருடங்கள் கழித்து 2008 கேன்சரால பாதிக்கப்பட்டு இறந்து போறாரு. 1991 வான் லெஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டருக்காக டெத் சென்டென்ஸும், எட்வர்ட் கொலை செய்யல அப்படின்னாலுமே செகண்ட் டிகிரி மர்டருக்காக லைஃப் சென்டென்ஸும் வழங்கப்படுது. கூட நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அதே போல தன்னுடைய மகள்களை காப்பாற்றிய தந்தையுடைய பாசமுமே வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒண்ணு. எப்ப வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ரொம்பவே நல்ல ஒரு உதாரணம். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.